ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு கால் மரத்து போதல் அடுத்து நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ட்ரிங்க் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த ட்ரிங்கை நீங்க குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல எத்தனை நாள் நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்ப அந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறதையும் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கால் மரத்து போதல் அந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளங்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்க ரெடி பண்ணி நீங்க குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடியது இங்க பாருங்க, சோம்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் இது வந்து வெயிட் லாஸ்க்குலாம் ஒரு பயனுள்ள பொருள். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மரத்து போதல் காரணமே நம்ம ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கைகாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மரத்து போய் அப்படியே நம்ம கால்களில் ஏற்பட்டுச்சுன்னா நடக்கவே முடியாது, ஒரு மணிக்கு இருக்கும். கைகளில்னா எந்த பொருளையும் தொடவே முடியாது, அப்படியே கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் அப்படின்னா அப்படியே எலும்பு தர மணிக்கு அப்படியே கை இதாகவே இருக்கும். இந்த மணிக்கு ரெண்டு ப்ராப்ளங்களையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த சோம்பு வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் சோமும் எடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சோம்புவை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது இங்க பாருங்க, சீரகம் தான் ஆட் பண்ண போறோம். சீரகத்தை நம்ம இது கூட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொதுவாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நமக்கு உடம்ப நல்லா எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள பொருளா இருக்குன்னு தெரியும். இதை வந்து நம்ம அந்த ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க அந்த ட்ரிங்க்ல ஃபாலோ பண்ணிட்டு வரலப்ப அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளங்களை சரி பண்ணி அவங்க உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த சீரகம் வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டிதான் சீரகத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த சீரகத்தை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க ஒரு மூணு விதமான பொடி ஃபார்ம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேப்பிலை பொடி, இது வந்து நல்ல கசப்பு தன்மை வாய்ந்தது. இதை வந்து நம்ம ட்ரிங்க்ல ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த வேப்பிலையோட பொடி வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வேப்பிலையோட பொடியவும் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து பாவற்காய் பொடி வந்து எடுத்திருக்கேன். பாவக்காய் பொடியும் பார்த்தீங்கன்னா வேப்பிலை மணிக்கு ஒரு கசப்பு தன்மை வாய்ந்தது. அந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க பாவக்காய் வந்து அடிக்கடி எடுத்து சாப்பாட்டில் வந்து அந்த ஒன்று ஜூஸாவோ இல்லை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்ற மணிக்கோ இல்லை குழம்பு வச்சு அந்த மணிக்கு சாப்பிட்டு வரப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். லாஸ்ட் ஃபைனலாக இது கூட நான் வந்து கருவேப்பிலையோட பொடியை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் கருவேப்பிலை வந்து என்ன ஒரு பயனுள்ள பொருள் அப்படின்னு. இது வந்து நமக்கு முடிக்கு வெயிட் லாஸ்க்கெலாம் ஒரு பயனுள்ள பொருள் தான். நரம்பு தளர்ச்சி அந்த கால் மரத்து போதல் இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த கருவேப்பிலையோட பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நான் வந்து கருவேப்பிலையோட பொடியவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் தான், இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்க்ளூஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பேனலில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். தண்ணியை வந்து நம்ம இந்த பொருட்களை சேர்க்க போறோம். இது கூட வந்து லாஸ்டா ஒரு பொருள் இருக்கு, அது என்னங்கிறதையும் நம்ம கன்க்ளூஷனா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல இப்போ ஒரு பேனல்ல நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை நல்லா தீவி பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா குவிச்சிட்டு இந்த பக்கத்தில் அடுப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே இப்போ நல்லா அதோட எசன்ஸும் நமக்கு உள்ள கொதிக்கணும்.
ஏன்னா சீரகத்தோட எசன்ஸ் நல்லா கொதிச்சு வருது. அடுத்து இந்த பக்குவத்தை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் சோம்பையும் நல்லா சேர்த்துக்கலாம். நல்ல எசன்ஸ் இறங்கிட்டு இருக்க பக்குவத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை பொடியை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அதோட எசன்ஸும் நல்லா உள்ளே இறங்கி நமக்கு பொடிக்கிருக்கோம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாவக்காயோட பொடியவும் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு. ஏன்னா இது கசப்பாக தான் இருக்கும், அப்படியே நம்ம குடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நீக்கி கொடுக்கும். நல்லா இப்பவும் பொறிச்சு வந்து கொஞ்சம் கூட அடுத்து குடிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்தா வேப்பிலை பொடியவும் இது கூட சேர்த்து நல்லா பொறுக்கி விடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இதோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி நல்லா பொறுக்க ஆரம்பிச்சு லாஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஓமம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓமத்தை வந்து நம்ம இது கூட சேர்க்குறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த கால் மறந்துபோதல், அடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம், இது ரெண்டையுமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓமம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சேர்த்து இப்போ அதையும் நல்லா பொதுக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நீங்கள் லாஸ்ட் ஃபைனலாக இருக்கிற உப்பு சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக சேர்த்து இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். இந்த இதை நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 days குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு வரப்பவே நான் சொன்ன அந்த 2 ப்ராப்ளமையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க, அப்புறம் தான் நம்ம சேனலில் போடுற 19 வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.